தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். அது விழுப்புரத்தில் நடந்த ஒரு கரும்புள்ளி என்று சொல்ல வேண்டும். இன்று காலையில் கூட ஒவ்வொரு ஏரிக்கிட்டே இன்னும் ஒரு இறப்பு, இன்று ஒரு இறப்பு என்று நினைக்கும் பொழுது நம்மால் துயரத்தை தாங்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் இது முதலில் இத்தகைய கள்ளச்சந்தையில் கள்ளசாராயம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இதை தயாரிப்பாளர்கள் முதலில் இது எவ்வளவு உடம்பிற்கு கேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்கொள்பவர்களும் உயிர் வாழ்ந்தால் கூட கண் பார்வை போயிடும். ஆக நாம் ஏதோ கொஞ்ச நேரம் போதைக்காக வாழ்க்கையே இழக்க வேண்டுமா என்பதையும் இதை எடுத்துக்கொள்பவர்கள் பார்க்க வேண்டும். இதில் சிகிச்சை எவ்வளவு உயர்தர சிகிச்சை கொடுத்தாலும் சில பேரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மிகவும் மனதிற்கு மிக மிக வருத்தமான ஒன்று. ஆக இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதை எடுத்துக்கொள்பவர்கள் கூட தயவு செய்து இனிமேலிருந்து இத்தகைய தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கையை தான் என்னால் வைக்க முடிகிறது. இல்லை, இங்கே வந்து போதைப் பொருளாக இருக்கட்டும், கள்ளசாராயம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கேருந்து போச்சு, அங்கேருந்து போச்சு அப்படின்னு சொல்லி நாம் கடமையை, நம்ம பொறுப்பை தட்டி கழிப்பதை விட எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இதில் வந்து ஏதோ புதுச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதில் வந்து சில பொறுப்புகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு யாரும் எந்த பகுதியை சார்ந்தவர்களும் சொல்லிவிட முடியாது. புதுச்சேரியில் இந்த நிகழ்விற்கு பின்பு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவை கட்டுப்படுத்தப்படும். ஆனால் இதுவரைக்கும் போதைப் பொருளாக இருக்கட்டும், இத்தகைய மாற்று வழி தவறான வழியில் தயாரிக்கப்படுகின்ற இத்தகைய போதைப் பொருள்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்காக தனியாக மிகவும் வலிமையான வலுவான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது இதில் வந்து மக்கள் பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்வது தான் முக்கியம். இதில் எல்லைகள் எவ்வளவு தான் நீங்கள் இப்போ கொரோனா நேரத்தில் எல்லா இடத்துலையும் அதனால் ஒரு அதை மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வந்து எல்லா விதத்திலையும் ஒரு எச்சரிக்கையான உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும், பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதான் நான் சொல்ல வேண்டியது.